ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய அர்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது 2022 ஏப்ரல் 13 நிகழவிருக்கும் குரு பயிற்சி பலன்கள் வரிசையிலே ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி எந்த மாதிரியான சாதக பாதக பலன்களை தரும் என்பதை பார்ப்போம். இந்த கோச்சார பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் எல்லாமே ராசிக்குத்தானே ஒழிய லக்னத்திற்கு அல்ல. நிறைய குழப்பமான வீடியோக்கள் தொடர்ந்து யூடியூப்பில் வந்துட்டு இருக்குங்கிறனால நீங்களும் குழம்பிடுவீங்க. மீண்டும் ஒரு முறை தெளிவாக சொல்லிடுறேன், நகர்ந்து கொண்டிருக்கும் கிரகங்களுக்கான பலன் என்பது ராசிக்கானது. புரிஞ்சுங்களா? உங்களுடைய ஜென்ம ராசிக்குத்தான் சந்திராஷ்டமம், ஜென்ம ராசிக்குத்தான் ஏழரை சனி, ஜென்ம ராசிக்குத்தான் அஷ்டம சனி, ஜென்ம ராசிக்கு தான் குரு பெயர்ச்சி, ஜென்ம ராசிக்கு தான் ராகுகேது பெயர்ச்சி. அதை தவிர்த்து லக்னத்திற்கானது அல்ல. எந்த மேச லக்னத்துக்காவது அஷ்டம சனி வந்திருக்குன்னு சொல்லி பலன் சொன்னால் அதை ஒற்றுக்கொள்ளாதீர்கள். புரியுதுங்களா? மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டம் சனி நடக்குதுன்னா அப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு அஷ்டம் சனி நடக்குதா கணக்கில் எடுத்துக்க கூடாது. அந்த வகையில் குரு பெயர்ச்சி பலன் இதுவரைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. காலபுருஷனுடைய 2 வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், பொறுப்புகளை சுமக்கும் ராசி சுக்கரனுடைய வீடான ரிஷபத்திற்கு கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், மிருகசீடம் 1, 2 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களை உள்ளடக்கிய ரிஷபராசிக்காரர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு இதுவரை பார்த்தீங்கன்னா கும்பத்தில் 10 இடத்துல உட்கார்ந்துருக்கார். 10 இடம்ங்கிறது அவ்வளோ உகந்த ஸ்தானம் குருவுக்கு அல்ல. குருவுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2, 5, 7, 9 மற்றும் 11 வீடுகள் மட்டும்தான் உகந்த ஸ்தானமாக இருக்கும். 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு இருக்கும்போது ஒரு சிறப்பை தருவார். அந்த வகையில் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பயிற்சியாகி 11 இடத்துக்கு போகிறாருங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரிலீஃப். லாபஸ்தானத்தில் குரு அற்புதமான யோக பலன்களை பெறும் ராசிகளில் ரிஷபமும் ஒன்று. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு முதல் நாளில் ஜென்மத்தில் அமர்ந்திருக்க ராகுவும் இடம் பெயர்ந்துடுறார். அப்போ ராகுகேதுவின் பயிற்சி, குரு பயிற்சி, பின்னாடியே வரக்கூடிய அதிசார சனி பெயர்ச்சின்னு 3 நிலைகளுமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாக ரிஷப ராசி இந்த வருடங்களில் திகழப்போகிறதுன்னு அது மிகையாக இல்லை. ஸோ உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சூழ்நிலை உருவாகும். 11 இடம் லாப மேன்மையில் இருக்கக்கூடிய குரு பகவான் தொழிலிருந்து வந்த இடைஞ்சல்களை நீக்குவார். உங்களுடைய அபிலாசைகள் பூர்த்தி செய்வதற்கு நல்ல விதமாக உதவி புரிவார். குருவின் பார்வை பெறும் இடங்கள் எல்லாம் சிறப்பு பெறும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் ராசிக்கு 7 இடத்த குரு பார்க்க திருமணத்தை எதிர்நோக்கி காத்திருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண காலம் கைகூடும். 5 இடத்தை குரு பார்ப்பதனால் புத்திர சந்தான விருத்தியை எதிர்பார்த்து காத்திருந்தவங்க, புகழை விரும்பியவர்கள், காதலில் வெற்றியை விரும்பியவர்கள், கல்வியில் உயர்நிலையை விரும்பியவர்களுக்கு அது கிடைக்கப்பெறும். புதிய தொழில் முயற்சிகள் ஏற்படும். கூட்டாளிகளின் மூலமாக ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த ஒரு கசப்பான அனுபவங்கள், கருத்து வேற்றுமைகள் நிச்சயமாக நிவர்த்தியாகும். துணிச்சல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தங்கள் ஸ்தானமான 3 இடத்தை குரு பார்க்கிறாருங்கிறது இன்னும் ஒரு விசேஷமான அமைப்பு. துணிகரமான செயல்களில் ஈடுபடுவீங்க. சகோதர வர்க்கத்துடன் இருந்து வந்த கசப்பு நீங்கும். நண்பர்களால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டாகும். புதிய ஒப்பந்தங்களை போடுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். உங்களுடைய துணிச்சல் அதிகரிக்கும் அப்படிங்கிறதே ஒரு விசேஷமான அமைப்பு. அதிலையும் 12 இடத்துக்கு ராகு போய் 6 இடத்துக்கு கேதுவும் நகர்ந்துட்டாருங்கிற சூழலில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். கோச்சாரத்தில் இவ்வளவு 3 கிரகங்களும் சிறப்பாக அமையப்படுற ஒரு காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு கோல்டன் பீரியட் தான். நல்ல விதத்தில் இதை பயன்படுத்தி கொள்ளும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மாபெரும் வெற்றிகள் காத்திருக்கிறது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும். வெளியூர், வெளிதேசம், வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான டைம். இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் முன்னேற்றம், வேலையில் மாற்றம், தொழிலில் முன்னேற்றம், தொழிலினால் ஆதாயம் போன்ற நல்ல பலன்கள் நிறைய இருக்கும். 3 இடத்துக்கு குருவின் பார்வை அப்படிங்கிறதுல ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய கான்ட்ராக்டுகள், ஒப்பந்தங்களை நீங்கள் ஏற்றுக்க முடியும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு இந்த நேரத்தில் குருவின் பார்வை கிடைக்கிற இந்த காலகட்டத்தில் போடுற ஒப்பந்தங்கள் எல்லாமே அபரிமிதமான லாபத்தை தரும். எந்த இடத்துல இருந்து குரு அதை ஆக்டிவேட் பண்றார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாபஸ்தானத்திலிருந்து அவர் ஆக்டிவேட் ஆகிறார். லாபஸ்தானத்திலிருந்து 3 இடம் அப்படிங்கும் போது உங்களுடைய லாபத்தின் குறிக்கோள்கள் அதிகரிக்கும். எந்த செயலை செய்தாலும் அதில் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகளை இந்த நேரத்தில் குரு பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். அதுலேயும் 5 இடத்து பார்வையும் அடிஷனலாக அவர் கிடைக்கும் போது மனதிற்கு இனிய நிகழ்வுகள் நடக்கும். ரிஷபராசிக்காரர்கள் இருக்கிற குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு. காதுகுத்தோ, காதணி விழாவோ, பூப்பெய்தல் விழாவோ, வீடு கட்டுதோ, வீடு வாங்குறதோ,
கிரகப்பிரவேசமோ கார் வாங்குறதோ திருமணமோ குழந்தைகளுக்கான திருமணமோன்னு ஏதோ ஒரு விதத்துல இந்த வருடத்துல 1-2 சுபகாரியங்கள் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்கள். 7 இடத்தையும் குரு பார்க்கிறதுங்கிறது அடிஷனல். கணவன் மனைவி ஒற்றுமையை மேலும் அதிகரிக்கும். இந்த ராகு கேதுவினால இதுவரைக்கும் இருந்து வந்த 1.5 வருஷ தொல்லைங்கிறது இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அடுத்த கட்டத்துக்கு நகர்வீர்கள். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், கூட்டாளிகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய கசப்பான சூழ்நிலை மாறி ஒரு இணக்கமான தன்மைகள் நிகழ்வதுங்கிற மாதிரி அதிகப்படியான நற்பலன்கள் குரு பயிற்சியிலும் இருக்கு. ராகு கேது பயிற்சி முதல் நாள் நடக்கிறதுல இருக்கு. அடுத்த 8 April 2029 வரக்கூடிய அதிசார சனி பயிற்சியிலையும் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. காரிய தடைகள் நீங்கும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை முடிவுக்கு வரும். பழைய கடன்களை அடைத்து பைசல் செய்வீங்க. புதிய நல்ல சுப கடன்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டாகும். சுபகாரியங்கள் செய்து நிச்சயம் மகிழ்வீர்கள். கல்வியில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலையும் முடிவுக்கு வரும். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான சுப பலன்களை தருவதற்கு குரு பகவான் தயாராகவே இருக்கிறார் பயிற்சியின் மூலமாக. ஸோ ராகு கேது குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவர். உங்களுடைய லக்னத்திற்கு மகாலட்சுமி எப்போதும் சிறப்பை தருவாருங்கிறதுனால லக்ஷ்மி வழிபாடு, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது சிறப்பு. மாரியம்மனை வணங்கி வரவும் வாழ்வியலில் மாற்றங்கள் நிறைய பெறுவார்கள் ரிஷபராசிக்காரர்கள் என்று கூறி, நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். இந்த கமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறத நான் ஒரு பழக்கமாகவே வச்சுட்ருக்கேன். அதனால் கமெண்ட் செக்ஷனில் வர பதில்கள் எல்லாமே என்னாலேயே உங்களுக்கு வழங்கப்படுகிறதுங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா யாராவது அட்மின்ஸை வச்சு அதுக்கு பதில் ஏதோ ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணுறதில்ல. நான் தான் உங்கள் கமெண்ட்ஸை படிப்பேன், நான் தான் உங்களுக்கு பதிலும் சொல்லுவேங்கிறத இந்த இடத்துல ஆணித்தரமாக தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் 17 தொடங்க இருக்கிறது. விருப்பம் உள்ளவர்கள் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.